எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல தலைமுடி உதிர்வுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே தலைமுடி உதிர்வுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கு இந்த காரணங்கள்ல எது நம்ம தலைமுடி உதிர்வுக்கான காரணம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே அதுக்கான சரியான சொல்யூஷனை நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் அந்த வகையில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகளே நம்ம தலைமுடி உதிர்வுக்கு காரணமாக இருக்கு அந்த தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தலைமுடியை இறுக்கமா பின்னிட்டு தூங்குறதுனால முடி நல்லா வளரும் அப்படின்ட்டு ஒரு தவறான கருத்து இருக்கு ஆனா அப்படி பண்றதுனால நம்ம தலையில ரத்த ஓட்டம் குறைஞ்சு முடி ரொம்ப வீக் ஆயிடுது பகல்ல வெளியில அலைஞ்சிட்டு வரவங்க நைட்ல நான் குளிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க குளிச்சுட்டு தலையை காய வைக்காமலே தூங்கிடுவாங்க இந்த மாதிரியான சமயத்துல பாத்தீங்கன்னா தலைமுடி தன்னோட போஷாக்கை இழந்து வீக்காயிடுது இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் பில்லோஸ் இந்த காட்டன் பில்லோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய எண்ணெயை உறிஞ்சிடுது அதனால தலைமுடி ரொம்பவே ட்ரை ஆயிட்டு பிளவு ஏற்படுறது இல்லை உதிர ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்குது தலைமுடியை தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷவர் கவர் பண்ணிட்டு கூட அந்த ஷவர் கவர் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் தலையை கவர் பண்ணிட்டு கூட தூங்கலாம் அப்படி பண்ணுறதுனாலையும் தலைமுடி உதிர்வு குறையும் பொதுவாகவே நைட் நேர நேரத்தில் தான் நம்ம செல்கள் எல்லாமே வளரும்னு சொல்கிறாங்க அதனால இந்த சமயம் நீங்க ஓட்டம் வந்து நம்ம சீரா ஓடும் அதனால வந்து தலைமுடி உதிர்வு குறையும் இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் பல பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி